ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் அண்டு வாட்டர் சீவேஜ் அண்டு வாட்டர் சப்ளை போர்ட்லேருந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. யார் யார் சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அண்டு சேம் டைம் டிப்ளமா முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 108 வேகன்சி மொத்தமாகவே. டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டு பேரும் முடித்தவங்களுக்கு 108 வேகன்சி. இது வந்து 1 இயர் மட்டும்தான் இதுக்கு பீரியட் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறது 1 இயர் மட்டும்தான் நாம்ஸு. இது எப்போ ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4லேருந்து லாஸ்ட் டேட் வந்து 30/4 வரைக்கும். நேற்றே ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதம் கடைசி வரைக்கும். இது எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோட்ல அப்ளிகேஷன், அதோடைய அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது board.srb.inல நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஓகே சார், இது எந்தெந்த இயர் முடித்தவங்க பாஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020, 2021, 2022 இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, சிவில் அண்டு மெக்கானிக்கல் வந்து 52 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க வந்து ஒரு 22 பேர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ கேண்டிடேட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, டிப்ளமோ முடித்தவங்க வந்து சிவில் முடித்தவங்க 10 பேர் எடுக்கிறாங்க, அண்டு செகண்ட் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ முடித்தவங்க வந்து 22 பேர் எடுக்கிறாங்க. மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 பேர் எடுக்கிறாங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் இதுக்கோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து 9000, டிப்ளமோ கேண்டிடேட் வந்து 8000 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி சார் ப்ராசஸ் இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நேட்லேருந்து அப்ரூவல் ஆகும். நேட்லேருந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்லேருந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் யார் யாருக்கு எங்கெங்கே போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க கடைசியில் வந்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அதுதான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அண்டு ஓகே, இது எப்போ சார் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன், 15/4 ஸ்டார்டிங் டேட், லாஸ்ட் டேட் 15/4. ஓகேங்களா. அண்டு லாஸ்ட் டேட் ஃபார் சர்வீசிங் மெட்ரோபாலிட்டன் அண்ட் வாட்டர் சீவேஜுக்கு வந்து 30/4 வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எப்போ சார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, 8/5 ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் விடுவாங்க. அண்டு வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா, 15/5, 16/5 ரெண்டு நாளில் வந்து அவங்களுக்கு இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ board.srb.inல போய் நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸை தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். 108 வேகன்சி, இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் எதுக்காவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் மாதிரி. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு சேம் டைம் இது வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 100% கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ, நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.